உச்சாரணம். உலக மக்கள், என்னுடைய ரேக்கி அருமையான குழந்தைகள், இதை கேட்டுட்டு அருமை அருமையான குழந்தைகள், அவங்க எல்லாருக்கும் முதல்ல ரொம்ப நன்றி கடன்பட்டுட்டேன். ஏன்னா எல்லாரும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களுக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அம்மா வாழ்த்திக்கிறேன். சரிதானா? இதை பற்றி நாளைக்கு நான் உங்களுக்கு பேசுகிறேன் என்னென்ன அப்படின்ட்டு. இன்றைக்கி நான் பேச போகிறது இன்றைக்கி நடக்கிற சங்கடஹர சதுர்த்தி என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு வித்தியாசமான கண்ணோட்டம், அது என்னன்னு பேசுவோம். புரிஞ்சுதா? சங்கடஹர சதுர்த்தினா எல்லாருக்கும் தெரிஞ்சதான். வளப்பிறையில் வர சதுர்த்தியில் என்ன நினைக்கும்னா, கணேசர் வந்து கணபதி வந்து நம்ம கேட்ட எல்லாத்தையும் அனுகிரகம் கொடுத்துருவார். புரிஞ்சுதா? அது என்ன வளப்பிறையில். இதே தேய்பிறையில் வர்றது வந்து என்ன உங்கள் சங்கடங்களோ உங்கள் பிரச்சனைகளோ அது அகற்றுறதுக்கு மட்டும்தான் சங்கடஹர சதுர்த்தின்னு பேர். புரிஞ்சுதா? இதுதான் அம்மா. இன்னொன்று, இந்த சதுர்த்தி அப்படிங்கிறது என்னென்னா நாலு அப்படிங்கிற அர்த்தம். நாலாவதாக வர திதி இல்லையா, இந்த நாலு. அப்போ இந்த நாலில் என்னென்ன இந்த விசேஷம் இருக்குது அப்படின்னா, கணேசன் தான் நம்முடைய மூலாதார சக்கராவுக்கு அவர் தான் மூலகத்தை, அவர் தான் கடவுள். மூலாதார சக்கரம் தான் சகலத்துக்கும், அதுக்கு வந்து கணேசர் தான், கணபதி தான். பர்டிகுலர்லி இந்த சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு தென்மேற்கு மூலை கன்னிமுலைன்னு சொல்கிற இடத்துல ஒரு தேங்காய் எண்ணெயில் கிறிஸ்டல் விளக்கு இருந்துச்சுன்னா, ரோஸ் குவார்ட்ஸ் அல்லது உங்கள்கிட்ட என்ன இது இருக்கோ கார்னீலியன், ஏதாவது ஒரு விளக்கை மேற்கை பார்த்து வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஏற்றுங்க. அப்படி இல்லாதவங்க ஒரு சிட்டி விளக்கை தனியாக வச்சு ஏற்றி உங்களுடைய தேவைகளை எழுதணும். அப்படி எழுதுகிறப்ப கணபதிக்கும் ஒரு நம்பர் இருக்குது, அதை கண்டுபிடிச்சிருக்காங்க ஃபாரினில். அந்த நம்பரை உங்களுக்கு இது ஸ்டாண்டர்ட், இது பிரமாதமான ஒரு இது, நீங்கள் இதை நோட் பண்ணிக்கணும். நம்பர் வந்து 4 6 4 2 9, 46 429, 4 6 4 2 9. திரும்பவும் சொல்கிறேன், புரிஞ்சிருச்சா? 46429. இந்த நம்பரை எழுதி உங்கள் என்ன சங்கடங்களோ அதைத்தான் எழுதுறீங்க. எழுதி எனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு எழுதி அதை என்ன பண்ணுறீங்க, அந்த விளக்குக்கு அடியில் வச்சிட்றீங்க. ஜாக்கிரதை, பேப்பரில் எழுதுனீங்கன்னா தீ பிடிக்காமல் பார்த்துக்க வேண்டியது புச்சாளித்தனம். சரி, இப்போ எல்லாரும் மனுஷங்களுக்கு எத்தனை அறிவு அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அந்த அறிவை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அதாவது 6 அறிவு படுத்த மனிதம்பாங்க, அப்படி கிடையாது, 8 அறிவு இருக்குங்கிறாங்க. அது என்னென்னா எழுத்தறிவு. எழுத்தறிவுங்கிறது நல்லா தெரிஞ்சதான். அடுத்தது செய்தி அறிவு. அதை வந்து ஆனால் ரொம்ப தப்பு தப்பாகவும் நம்ம எடுத்துக்கூடாது செய்தி அறிவுகளை, ஜாக்கிரதை. தனி மனிதனுக்கு அதெல்லாம் நுண்ணறிவுங்கிறது நுண்ணறிவாக கண்டுபிடிக்கிறது, அதில் தான் இந்த மாதிரி விஷயங்களை கண்டுபிடிச்சி நம்ம செய்கிறது. பேர் அறிவு அப்படின்னா அவங்க வந்து என்னது நல்ல ஒரு சமூகத்துக்கு, புரிஞ்சிச்சா, பண்ணுறது தான் பேரறிவுங்கிறது. இதே கார் அறிவுன்றது சமூகத்தை கெடுக்கிறது, ஏமாற்றி சம்பாதிக்கிறது, களவு பண்ணுறது, இதெல்லாம் கார் அறிவும்பாங்க. புல் அறிவு, அதாவது குஞ்சுண்டு அறிவு தான் இருக்கும், அதை வச்சுக்கிட்டு வந்து நாங்கள் ரொம்ப பிரமாதம் பேசிகிட்டு இருக்கிறது, அது புல் அறிவுங்கிறது. மெய் அறிவு, சித்தர்கள்கிட்ட இருக்கிற சந்தேகமில்லாத அருமையான அறிவு. அப்புறம் தூய அறிவு, அது கடவுளுடையது. இந்த 8 அறிவுக்கும் யாருன்னா கணேசர் வந்து சொந்தக்காரர், புரிஞ்சிச்சா? அதனால தான் அவரை முழு முதற் கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. முத முதல் கடவுளுங்கிறது அவர், அதனால தான் சொல்கிறாங்க. சரி, அடுத்தது வருவோம். இப்போ இன்றைக்கி வந்து 4 விஷயம் இருக்குது படைப்பில், 4 விஷயம் இருக்குது. பூமியிலேருந்து வர்ற தாவரம், அழுக்கிலேருந்து வர்ற புழுக்கள், அணுவிலேருந்து வர்ற முட்டையிட்டு வந்து குஞ்சு பொறிப்பனெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கங்கள்லேருந்து வருது, அங்கத்திலேருந்து கர்ப்பத்திலேருந்து உருவாகுது. இந்த 4 மூலமாக தான் படைப்பே இருக்க முடியும். ஸோ இந்த 4 அங்கங்களுக்கும் என்ன சொல்கிறாப்புல, 4வதுக்கு வந்து வர்ற நம்மளுடைய சதுர்த்திக்கு சம்மந்தம் இருக்குது. புரிஞ்சிச்சா? விக்னேஸ்வருக்கு. அடுத்தது கணேசருக்கு உகந்தது என்னென்னா அருகம்புல். ஏன்னா அருகம்புல் வந்து சூரிய சக்திக்கு கட்டுப்பட்டது, அது அதுவும் இல்லாமல் அதை அழிக்க முடியாது. அருகம்புல் அது வாட்டு இருந்துக்கிட்டே தான் இருக்கும், எந்த காலத்துலேயும் அருகம்புல் அழியாது. புரிஞ்சுதா? அதனால் அந்த அருகம்புல்ல வச்சுக்கிறீங்க. புரிஞ்சாக்கணுங்களா? அருகம்புல்ல நம்ம வச்சு கும்பிட்டிங்கன்னா சூப்பரான பவரு இல்லையா. இதில் வந்து மஞ்சள் விநாயகர் பிடிச்சி வைக்கிறீங்கன்னா உங்கள் மன அழுத்தத்தை சரி பண்ணும். வெள்ளருக்கு விநாயகர் சௌரியத்தை கொடுக்கும். தர்ப்பையில் வந்து சுற்றிடுறீங்க அந்த மஞ்சள் விநாயகர்னா சித்திகள்லாம் கிடைக்கும். சந்தனத்தில் பண்ணிங்கன்னா ஆத்ம திருப்தி கிடைக்கும். அதே அப்படி பிடிச்சி வச்சுக்கணும் சின்னதாக. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மஞ்சளில் விநாயகரை பிடிச்சி வைங்க. அந்த மஞ்சளில் எவ்வளோ விசேஷம் இருக்குன்னு இன்னொரு தடவை நான் பேசுகிறேன். புரிஞ்சிச்சா? இந்த இதை பண்ணுறீங்க. சரி, இதுதான் போச்சு. நமக்கு வந்து இந்த 4வது தேதி வர்றோம். இன்னொன்று, கடவுள் நம்ம உடம்பில் 4 அங்கங்களை அவர் கண்ட்ரோலில் வச்சுருக்காரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்னி,
அதுதான் நீர்நிலம் அப்படின்னு சொல்கிறோம். லங்ஸு அது காற்று, ஹார்ட்டு அது நெருப்பு, பிரெயின் அது ஆகாயம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சபூதங்களை வச்சு இந்த நாளை அவர் கையில் வச்சுக்கிட்டார். இந்த நாளை நம்மளால் வந்து ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்மளுடைய எண்ணங்கள், நம்ம உணர்ச்சி பாவங்கள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுன்னா இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம மூச்சு, புரிஞ்சுதுங்களா? எல்லாத்தையும் பகவான் தான் கையில் வச்சுருக்காரு. அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கடவுளை நாடணும். நம்ம ஆத்மாவை உணர்றதுக்குன்னு பாடுபட்டோம்னா நிச்சயம் இருந்தால் தப்பிக்கலாம். அதுக்கு தான் இந்த மாதிரி ஒவ்வொரு திதிகளையும் சொன்னாங்க. இந்த திதிகளில் பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு நல்லது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சிச்சா? சரி, அதுதான் போகட்டும். அப்படின்னா உங்களுக்கு இந்த நாளுக்கு ரெண்டு பேர், இப்போ வந்து சித்தர்கள் சொல்கிறாங்க வீரகணபதி இந்த நாளுக்கு அப்படிங்கிறாங்க. இதே வந்து சங்கடகர சக்திக்குன்னே ஒரு மந்திரம் இருக்குது, அது இப்போ போடுவாங்க. பார்த்தீங்கன்னா, ஓம் ஸ்ரீ கணாதிபதியே ஏகதந்தாய லம்போதராய ஹேரம்பாய நாலிகேர பிரியாய மோதபஷனாய மமாபீஷ பலம் தேகி பிரதிகூலம் மே நஷ்யத்து அனுகூலம் மே வசமாலய ஸ்வாஹா. இதை சும்மா வாசிங்க, ரெண்டு தடவை வாசிச்சிங்கன்னா இது போதும். நான் என்ன நைவேத்தியம் படைக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக அவள் இல்லாட்டா பொறி இல்லாட்டா நம்ம கல்கண்டு அதுதான் போச்சு அப்படின்னா எதை வைக்கிறீங்களோ இல்லையா கட்டாயமாக அருகம்புல் வைங்க. எங்களுக்குள்ள அருகம்புல் கிடைக்கும், வெளியே போகணும்னு அவசியமில்லை, வெளியில் கூட முளைச்சி கிடக்கும். அப்படி ரெண்டு அருகம்புல் கிடச்சிதுன்னா அது ரொம்ப உத்தமம். அதை அவர் மேலே வச்சு சாமியை கும்பிடுங்க. கட்டாயம் ஒரு டம்ளரில் தண்ணி வைங்க, வேணுங்கிறதை வேஞ்சி முடிச்சுட்டு அதை குடிச்சுக்கோங்க. அந்த தண்ணியில் ஒரு ஏலக்காயை போட்டுக்கோங்க, புஞ்சக்கணுங்களா. அது போக நீங்கள் என்ன உங்களால் முடியுமோ அதை மட்டும் செய்யுங்க. கொளக்கட்டை செய்ய முடியும்னா செய்யுங்க, செய்ய முடிஞ்சவங்க செய்யுங்க, செய்யாமல் இருக்கிறத வச்சு கும்பிட்டுக்கோங்க. விநாயகர் எல்லாத்தையும் ஏற்றுக்குவார். புரிஞ்சிச்சா? நீங்கள் என்ன மாதிரி வச்சு கும்பிட்டுக்கலாம், அவ்வளோதான். அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, தென்மேற்கு முறையில் அவரை வச்சு கும்பிட்டிங்கன்னா நல்லது அன்றைக்கு மட்டும். ஆமாம், தென்மேற்கில் மேற்கை பார்த்து விளக்கு இருக்கணும், தேங்காய் எண்ணெய் விளக்கு இருக்கணும், அவ்வளோதான். அது கொஞ்சம் முக்கியமான விஷயம். ஓகே, இந்த சங்கடகர சதுர்த்தியில் நீங்கள் எந்த சங்கடங்கள் இருந்தாலும், எனக்கு இன்றைக்கி உடம்பு முடியல, இந்த நாட்டுக்கு இப்படி இருக்குதுன்னு சொல்லி எழுதி வச்சு எல்லாருக்கும் நல்லது கிடைக்கணும்னு இந்த அம்மா வேண்டிக்கிறேன். ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். உடம்பு எல்லோரும் பார்த்துக்கோங்க, வெளியான அவசியமாக போகாதீங்க. ஓகே கணக்குங்களா, பாய்.